Shruti Smriti Purananam Alayam Karunalayam Namami Bhagavat Pada Shankaram Loka Shankaram. Kanchi Perival Thiruvadigale Sharanam. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு அழைச்சின்னு போகிறேன். இந்த வீடியோ மூலமாக கும்பகோணத்துக்கும் மாயவரத்துக்கும் மத்தியில் கதிராமங்கலம், அங்கே ஒரு வனதுர்க கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமந்தான் கூத்தனூர். அங்கே காஞ்சி மகா சுவாமிகள் பேரில் ஒரு குருகுல கிராமம் வரப்போகிறது அவருடைய அருள்னால். அதென்னது குருகுல கிராமம் யோஜனை பண்ணுறேளா? அது எப்படி நடக்கும் அப்படியெல்லாம் யோஜனை பண்ணுறேளா? வாங்கோ, அந்த இடத்துக்கு உங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறேன். இப்போ அதோட ஸ்திதி என்ன, இனிமே எப்படியெல்லாம் வரப்போகிறது, அதுக்கு எல்லாரும் எப்படி கைங்கரியம் பண்ண போகிறேன், அதெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீ வைஷ்ணவி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாச்சு. ஜமீன் பல்லாவரத்தில் வைகுந்தம்ங்கிற பேரில் அஸ்வமேத யாகத்துக்கு இணையாகும் அப்படின்னு மகா சுவாமிகளே சொன்ன அப்பர காரியங்கள் இங்கே இலவசமாக சுமார் 1008 கர்மாக்கள் கரையேற்றப்பட்டிருக்கு. வைகுந்தம் ஆரம்பித்து ஒரு வருஷ காலத்துக்குள்ளேயே ஸ்ரீ பரமாச்சாரியாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு அவரே நேராக வந்து சிம்ஹாசனத்தில் வீரமாக உட்காந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிற ஸ்தலம்தான் இந்த திருவெண்காடு கோவிலும் வேத பாடசாலையும். காசிக்கு நிகராக சொல்லப்படுற புண்ணிய ஸ்தலம் இந்த திருவெண்காடு. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவி ட்ரஸ்டோட ரெண்டாவது ப்ராஜெக்ட். இந்த திருவெண்காட்டில் தான் 2007 மகாபெரியவா பிரத்யக்ஷமாக உட்காந்துண்டு சுமார் 7 to 15 வயசு வரைக்கும் உள்ள வேத குழந்தைகள் சிக்கை வச்சுண்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு டிவி, இந்த டெலிஃபோன், வாட்ஸ்அப் இது எல்லாத்தையும் விட்டுட்டு பூண்டு வெங்காயம் அதெல்லாமும் விட்டுட்டு நித்தியப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு வேதம் கற்றுருக்கா. இந்த குழந்தைகளுக்கு வேதத்தை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. பெரியவாளும் வேதமும் வேறு வேறேன்னு இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அனுஷ தணிக்கை, ஆவகந்தி ஹோமம், அனுஷ்டானம், ஜெயந்தி, ஆராதனைன்னுட்டு உற்சவமாக நடந்துருக்கு. அதோட அஸ்வ கஜ கோ பூஜையோட பெரியவாளுக்கு பிடிச்ச மாதிரி ஆதிசங்கரர், வேதவியாசர் சகிதமாக 4 மாட வீதியும் ஊர்வலம் அப்படின்னுட்டு ரொம்ப விமர்சையாக நடந்துருக்கு. இதுவரைக்கும் பார்த்தது ஸ்ரீ வைஷ்ணவி ட்ரஸ்டோட ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவி ட்ரஸ்டோட நிர்வாகதாரர் யார் தெரியுமோ, அங்கே தான் பெரிய ஆச்சரியமே. இந்த ஸ்ரீ வைஷ்ணவி ட்ரஸ்டோட நிர்வாகதாரர் ஸ்தூலமாக நடந்துட்டு இருந்த நம்ம மகா பெரியவாளை பார்த்ததே இல்லையாம். அவர் ஒரு பிராமணனாக தினந்தோறும் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் செய்யாமல் லௌகீகத்தோட உச்சியில் இருந்தார். அப்படி இருந்தவர் தெய்வத்தின் குரல் படிச்சுட்டு அடியோடு மாறிட்டார். திருக்கால சந்தி, அனுஷ்டானம், அக்னி சம்ரக்ஷணை, பரான நியமம் எடுத்துட்டு அனுஷ்டானத்தோடு இருந்தார். ஒரு நாள் மாத்தியானிக்கு அனுஷ்டான வேளையில் பெரியவாளே பிரத்யக்ஷமாக வந்து அவருக்கு ஒரு உத்தரவு போட்டார். அது என்ன தெரியுமோ? நீ இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்காத, 108 வைதிகாலுக்கு பூமி தானம் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டா பெரியவா. இதுதான் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசித்து உலகமே கொண்டாட போகிற ஸ்ரீ மகா பெரியவா அக்னிஹோத்திரிகள் குருகுல கிராமம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.
ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர 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 ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர 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 ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர. பிராமண பிறவி எதுக்கு தெரியுமா? லோகக்ஷேமத்துக்கு தான், தன்னோட சுயநலத்துக்காக இல்லை. அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் பிராமணாவை தாங்கு தாங்குன்னு தாங்கினான். ஆனால் அந்த ராஜாக்கள் காலம் மாறினதுக்கு அப்புறமா பிராமணாள்லாம் அக்ரஹாரத்தை விட்டுட்டு வேதத்தை விட்டுட்டு சுயநலத்துக்காக ஜீவனத்தை தேடி பட்டணத்தில் வந்து லௌகீகத்தில் மூழ்கிட்டான். அந்த நிலை மாறுறதுக்கு பிராமணாள்லாரும் அனுஷ்டானத்துக்கு வந்து வேதத்தை கடைப்பிடிச்சு லோகக்ஷேமத்துக்காக அக்ரஹாரத்துக்கு வந்து சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாலே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு பெரியவா திடமான ஒரு சங்கல்பம் எடுத்துட்டா. அந்த சங்கல்பத்தோட விளைவு தான் இது. வாங்கோ இந்த கிராமத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் முகப்பு மொத்த கேம்பஸுக்கும், அதான் இந்த கிராமத்துக்கும் இதுதான் முகப்பு. ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர. இந்த வால் மியூரல் கலைஞர்களை வச்சு களிமண்ணால் அழகாக பண்ணியிருக்கு. கிராமத்தில் உள்ள நடக்கிற விஷயங்கள் தம் நெயில் வடிவத்தில் இதில் பண்ணியிருக்கு. ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கரா ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர. இப்போ நம்ம சங்கராபுரம் கிராமத்துக்குள்ள வந்திருக்கோம். இங்கே ரிக், யஜுர், சாம, அதர்வண தெருன்னு ஒவ்வொரு தெருவுக்கும் பேர் வச்சிருக்கா. அது ஏன் தெரியுமோ? அந்தந்த தெருவுல அந்தந்த வேதக்காரா வாசம் பண்ண போற. ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர. இதோ இதுதான் அந்த 108 அக்னி சம்ரக்ஷணம் பண்ண போறாளே அவளுடைய மாடல் ஹவுஸ். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கோஷாலை யாகசாலை எல்லாம் வருது. அது மட்டும் பண்ணினா போருமா? அவளை சுசுரூஷை பண்ண வேண்டாமோ? அதுக்கு பிரத்யேகமாக மாதம் மாதம் அவளுடைய சம்பாவனை, உப்பு, புளி, அரிசியிலேருந்து காய்கறி வரைக்கும் எல்லாம் வீடு தேடி வராப்பில் ஏற்பாடு பண்ண போகிறது. அதுக்காக ஒரு ஸ்கீம் போட்டிருக்கா. பேங்க்கில் எடுக்க முடியாத வைப்பு தொகையாக, அதாவது கார்பஸ் ஃபண்டாக ஒரு தொகையை போட்டு அதுலேருந்து வர வட்டியிலேருந்து தான் இதெல்லாம் பண்ண போகிறேன். இது பரம்பரை பரம்பரையாக எந்தவித தடங்களும் இல்லாமல் மகாஸ்வாமிகளுடைய சங்கல்பத்தின்படி நடக்கணுமே, இப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டுருக்கேளா? அதுக்கான பதிலை இந்த கிராமத்தை நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர 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 ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர. இந்த 108 அக்னி சம்ரக்ஷணம் பண்ணுறவாளையும் வழி நடத்திட்டு போகிற மாதிரி தெற்கு பார்த்து சிம்மாசனத்தில் மகாராஜா சக்கரவர்த்தி பெரியவா உட்கார்ந்துருக்கா. தினமும் இந்த வைதிக பிராமணால் எல்லாரும் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதும் பெரியவா அவள் எல்லாரையும் பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த குருகுல குருதாம். இந்த குருகுல குருதாமில் மூலவர் மூர்த்தியாக 2.5 டன் எடையில் பளிங்குக்கல் விக்கிரகமாக பெரியவா அருள் பாலிச்சுருக்கா. இங்கே உற்சவ விக்கிரகமாக 1 டன் எடையில் பஞ்சலோக மூர்த்தியாக
மகாஸ்வாமிகள் இங்கே தான் அமர்ந்துருக்கார். மாசா மாதம் அனுஷ ஊர்வலத்துக்காக யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாத, கற்பனைக்கு எட்டாதபடி அத்திமரத்தாலான பெரியவா ரதத்தில் பூரணமாக உக்காந்துண்டு அனுகிரகிக்க போகிறா. இந்த குருதாமோட விசேஷம் என்னென்னா, 108 உயரத்தில் ராஜகோபுரம் வரப்போகிறது. அதில் பெரியவாளுடைய 13 100 வரைக்கும் உண்டான சிலா ரூபங்கள் எல்லா பக்கத்திலையும் வரப்போகிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, 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 ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சாதாரணமா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஸ்தல விருட்சம்னு உண்டு. இங்கே நம்ம ஆச்சாரியாளுக்கு ஏகமுக ருத்ராட்சம் தான் ஸ்தல விருட்சம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இன்னொரு விசேஷம் என்னன்னா, பெரியவாளோட பூர்வாசிரம அப்பா அம்மா தம்பி சகிதமா வாசம் பண்ண போறா. நம்ம பெரியவா காமாட்சி காமாட்சின்னு சொல்லிகிட்டே இருப்பாளோ இல்லையோ, அந்த காமாட்சி சன்னிதானமும் வரப்போகிறது. ஆதிசங்கர பகவத் பாதால் ஸ்தாபனம் பண்ணின காஞ்சி மடத்திலேருந்து வந்த பீடாதிபதிகள் நர்மதா பான லிங்க வடிவத்தில் இங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறார். அந்த காலத்தில் பெரியவா யாத்திரை போகும்போது யானை குதிரை ஒட்டகம் ரிஷபம் கோமாதா இதோட தான் போவாளாம். அதுபோலவே இப்போவும் விஸ்வரூப தரிசனத்துக்கு இதெல்லாம் ஏற்பாடாயின்னு இருக்கு. அப்புறம் பெரியவாளுடைய நித்தியப்படி பூஜைக்காக நந்தவனம் புஷ்கரிணி பின்னால் ஓடுற பழவாறு அதில் படித்துறையெல்லாம் வச்சு ஸ்நானத்துக்கு ஏற்பாடாயின்னு இருக்கு. எட்டு வேத பிராமணாளுடைய கிரகங்களை சுற்றி கைங்கரியம் பண்ணுறதுக்காக இருக்கிற நம்மளை மாதிரி லௌகிக்கால் 220 பேர் இடம் வாங்கிட்டு ஒரே மாதிரி வீடு கட்டிட்டு வரப்போகிறா. இப்போ 9 வீடு கட்டியிருக்கு. அதில் ஒரு கிரகத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம். இந்த லௌகிக்காலோட வீட்டில் என்ன விசேஷம்னா, ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரோட இந்த காலத்து மாடர்னிட்டியும் விட்டு போகாமல் வாசல் திண்ண தூண் விளக்கு பெற ஊஞ்சல் துளசி மாடம் கிணறு அதோட வீட்டுக்குள்ள முத்தம் எல்லாமே வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கு. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, 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 ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இந்த சங்கராபுரம் மொத்த கிராமத்தில் நவீன சாதனங்கள் அன்றாட வசதிக்காக இருக்கிறதுக்காக சோலார் பிளான்ட், கோபர் கேஸ், சுவேஜ் பிளான்ட், வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், இன்டர்காம், வைஃபை, கேபிள் டிவி, பேங்க், சூப்பர் மார்க்கெட், டாக்டர் கிளினிக், பார்க், பிளே ஏரியா, அப்புறம் வயசானவாளை வீட்டில் கொண்டு விடுறதுக்கு ஸ்டார் ஹோட்டலில் பக்கின்னு ஒன்று பேட்டரி ஆப்ரேட்டட் ஷட்டில் இருக்குமே, அது கூட வரப்போகிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர. அந்த 108 பேரும் அக்னி ஆராதனை பண்ணுறா. லோகக்ஷேமத்துக்காக மழை தானிய விளைச்சல் எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக யாகம் பண்ணுறா. அந்த காலத்தில் யாகம் பண்ணுறாங்கிறது பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா. அதே போல் யாகம் பண்ணுறதுக்காக தேவ யஜன விஹார் அப்படின்னுட்டு பிரம்மாண்டமான யாகசாலை வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு யாகத்தின் முடிவிலும் அவபிருத்த ஸ்நானம் பண்ணணும். அதுக்காக ஒரு 6,000 ஸ்கொயர் ஃபீட்டில் குளம் வெட்டின்ருக்கா. இந்த யாகசாலைக்கு உள்ளேயே சமையலறை, தங்கும் அறை, யாகத்துக்கு உண்டான யஜ்ய விருட்சங்கள் அப்படின்னு சகல வசதிகளோடு வருது. இந்த 108 பிராமணாலும்
ஒவ்வொருத்தரும் வெளியில் விருத்திக்கு போகாமல், அதாவது வேலைக்கு போகாமல், அந்த கிராமத்திலேயே இருந்துண்டு நித்திய அனுஷ்டானம், அக்னி சம்ரக்ஷணை, அதோட ஆளுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு வேதம் சொல்லி கொடுத்துண்டு பாராயணம், குருகுல குருதாம் கைங்கரியம்னு இருக்க போகிறேன். முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேனே. முகப்பில் இடதுபுறம் சங்கராபுர கிராமவாசிகளும் வெளியில் இருக்கிற கிராமவாசிகளும் நித்தியம் தரிசனம் பண்ணுறதுக்கு பழைய காலத்து மாதிரி கருங்கல்லான கோயில் வருது. இந்த கோவிலில் சப்த ரிஷிகள், ஆதிசங்கரர், வேதவியாசர், சகசிர சந்திர மௌலீஸ்வரர், நந்தி சகிதமாக பிள்ளையார், அம்பாள், மகாவிஷ்ணு, இதுக்கு மேலே 108 பிள்ளையார் பிரதிஷ்டையும் ஆக போகிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஸ்ரீ சங்கராபுரம் கிராமத்துக்குள்ளேயே 200 வேத வித்யார்த்திகள் தங்குறாப்புல பெரிய ஹால், 4 பக்கமும் பெரிய திண்ணை, பாராயணம் பண்ணுறதுக்கு இடம், நித்திய சமிதாதானம் பண்ணுறதுக்கு இடம், கோஷாலை, அதுக்கு மேலே குழந்தைகள் விளையாடுறதுக்கு மெரிகோ ரவுண்ட், சறுக்கு மரம் எல்லாம் வரப்போகிறது. வேத வித்யார்த்திகள் தங்குற இடத்திற்கு குருகுல வர்திஷ்ணு நிலையம்னு பேர். இந்த கிராமத்துக்குள்ள 120 நாட்டு பசு வளர்த்து பராமரிக்கிற இடத்துக்கு பேர் குருகுல பிரஜம். நைரித்தி மூலையில் ஸ்ரீ வைஷ்ணவி ட்ரஸ்ட் ஆஃபீஸ் வருது. அது தவிர 40 ரூம் கொண்ட ஒரு பில்டிங் பிரசர்பக நிவாஸ் என்ற பேரில் வருது. கடைசியாக ஒரு பதில் சொல்கிறேன்னு சொன்னேனே, அதுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த மொத்த கிராமத்தையும் சுற்றி பார்த்த உடனேயே எனக்கு இந்த நல்ல காரியத்தில் கலந்துக்கணும், கைங்கரியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் அந்த ஆசை வந்திருக்குமே, மகாராஜா சக்கரவர்த்தி பெரியவாளை தரிசனம் பண்ணணும், இந்த புண்ணிய பூமியில் வந்து தங்கணும், அக்னி சம்ரக்ஷணை பண்ணுறவாளை நமஸ்காரம் பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு ஆசை வந்திருக்குமே. எனக்கும் தான் இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் அந்த 40 ரூம் பில்டிங் சொன்னேன் பார்த்தேளா, அது நம்மளை மாதிரி கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு தான். அப்படி கைங்கரியம் பண்ணுறவா வருஷத்தில் 2 நாள் இலவசமாக வந்து தங்கலாம், ஆகாரம் உண்டு, பெரியவாளையும் தரிசனம் பண்ணி ஆனந்தமாக வேத ஒலியை காது நிறைய கேட்டுண்டு மனமதியோடு இருக்கலாம், அதுக்கு தான். அது தவிர யார் யார் இந்த கைங்கரியத்தில் கலந்துக்கிறாளோ அவளுடைய பேர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாமே கோவிலில் கல்வெட்டில் பதிக்க போகிறாள். அப்புறமா அவ ஆற்றில் நடக்கிற நல்ல சுபகாரியங்கள், சீமந்தம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், எதுவாக இருந்தாலும் இந்த வைதிக பிராமணா மத்தியில் இந்த பூமியோட ஸ்பர்ஷத்தில் இந்த யாகசாலையில் இலவசமாக நடத்திக்கலாம். இதுக்கும் மேலே அந்த காலத்தில் ராஜா செப்பேடுன்னு தருவாராமே, அதே மாதிரி கைங்கரியம் பண்ணுறவாளுடைய பேர், என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செப்பேட்டில் பொறித்து கொடுக்க போகிறா. இதை விட நமக்கு என்ன வேணும்? இப்போ இருக்கிற பிராமணாலாம் லௌகீகத்தில் விழுந்துட்டோம், அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்க முடியறதில்ல. அட்லீஸ்ட் வேதத்தை கடைப்பிடிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு சப்போர்ட் பண்ணலாமோனும், அதனால் ஏற்படுற கோடானு கோடி புண்ணியம் நம்மளுடைய சந்ததியை என்னென்னைக்கும் காப்பாற்றும். உங்கள் மூலியமாக பிராமணால் பண்ணுற நித்திய அனுஷ்டானம் யாகம் எல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு சமம். ஒரு முறை கொடுத்தா உங்களோட வர ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் கார்பஸ் ஃபண்ட் மூலமாக பணம் வத்தாமல் போயின்ட்டுருக்கும். அப்படித்தான் இதை பிளான் பண்ணியிருக்கா. அதனால் நாம் எல்லாரும் லோகக்ஷேமத்துக்காக கைகோத்துண்டு இந்த ஸ்ரீ சங்கராபுரம் கிராமத்துக்காகவும் அந்த 108 நித்திய அக்னி சம்ரக்ஷணை பண்ணுறவாளுக்காகவும் கைங்கரியம் பண்ணணும். மகா பெரியவாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அப்படி கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவா இப்போ ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும், அதை பார்த்து என்ன ஸ்கீம்னு தெரிஞ்சு அதை அணுகி எல்லாரும் கைங்கரியம் பண்ணணும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர,
ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர. டொனேஷன்ஸ் அனுப்ப வேண்டிய பேங்க் அதோட டீடைல்ஸ் அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் இந்த கிராமத்தை பற்றி பேசுறதுலையும் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர 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 ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர.